கங்கோலம் பார்த்துருக்கீங்களா? அழகாக பிறக்கும், சரு 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 சருன்னு பிறக்கும். காக்கா கீழே பிறக்கும், மைனா அதோட கீழே பிறக்கும், சின்ன சின்ன குருவி கீழோடி பிறக்கும். மேலும் பிறக்கிறது பல்லுக்கு பருந்து அப்படி பார்க்க, அது மேலும் பிறக்கும். காக்கா மேலே பறக்க முடியுமா? பருந்து அவ்வளோ ஹைட்டில் பிறக்கும். அதே மாதிரி நம்ம பறக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. பறவைகள் பறக்குது, மனிதன் நினைச்சா அந்த மாதிரி பறக்க முடியுமான்னு ஆசிரியர் தெரியப்படுத்திக்கிட்டு கேட்டிருக்காரு. அவருடைய ஆசிரியர் பேர் சிவசுப்பிரமணிய ஐயர், அப்துல் கலாமையுடைய ஆசிரியர் பேர். அது சொல்லுவார், மனிதன் நினைச்சா கண்டிப்பாக இதோட மேலே பறக்க முடியும் அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வாறு பறக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான், மனிதன் நினைத்தால் பறவையை விட மேலே பறக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த ஒரு வார்த்தை தான் அவரை உந்துதல் காரணம். மேலும் பறக்கணும், எப்படி பறக்கலாம், எப்படி பறக்கலாம் அப்படின்னு தான் அவ்வளோ பெரிய அக்னி ஏவுகணைகள்லாம் அவர் கண்டுபிடிச்சாரு. அக்னி மனிதனும் உயர்ந்தார், சயின்டிஸ்ட் ஆகி உயர்ந்து நாட்டிற்கே ஜனாதிபதியானார். முதல் மனிதனாக உயர்ந்திருக்காருன்னா உங்களை மாதிரி சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து தான் இன்றைக்கி அவர் ஆயிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். அதனால் நல்லா படிக்கணும், இந்த வயசுலேயே நல்லா படிக்கணும், 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். டைம் கிடைக்குமாலும் படிக்கணும், நல்ல புத்தகங்களை படிங்க. நல்ல புத்தகங்கள், உங்களுக்கு என்ன புத்தகம் நல்ல புத்தகம் தெரியுதோ படிங்க. கதை, நாவல், பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் புத்தகங்கள், எல்லா புத்தகமும் படிங்க. பாட புத்தகம் மட்டும் இல்லை, லீவ் விட்டாங்க ஒரு நாள் ஊரில் இருக்கீங்கன்னா இதான் நல்ல பாடம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் படிச்சுடுங்க. ராமாயணம் மகாபாரதத்தில் அவ்வளவு கதைகள் இருக்குது. மண்ணாசையால் அழிந்தான் துரியோதனன், பெண்ணாசையால் அழிந்தான் ராவணன். ஒரு பெண் ஆசையால் அழிந்தான் ராவணன், பொன்னாசப்பட்டு அழிஞ்சவன் தான் ராவணன். அந்த கதை இவ்வளோ ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கதைகள் அதில் புரிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். என்ன நடந்தால் என்ன நடக்கும், கெட்டவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க, நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க ஆனால் ஜெயிச்சிருவாங்க. கடைசியில் நன்மை நல்லது செய்கிறது ஜெயிக்கும் அப்படிங்கிறது உறுதி பண்ணுறது தான் எல்லா இதிகாசங்களும். சரிதானா? அதனால் நல்ல புத்தகங்களை படிக்கணும், நல்ல நண்பர்களோடு சேரணும். நம்ம ஊரில் ஒரு அண்ணன் கெட்டவன் இருக்கான்னா அவரோட சேரக்கூடாது. பாரதியார் சொல்வார், தீமை செயலை கண்டால் ஓங்கி மீதி தீடு பாப்பா அப்படிம்பார். பாவம் செய்வனை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, ஓங்கி மீதி தீடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படிம்பார். யாரை கண்டு ரவுடித்தனம் பண்ணுறவன் குலம் பண்ணுறவனை கண்டு பயப்படக்கூடாது என்பார் பாரதியார். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடும்பத்தை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கு. குழந்தைக்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும்,